எஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக் கூட நம்ம சொல்லலாம். அதாவது என்னன்னா வந்து எப்படி நம்மளுடைய பயத்து கூட வந்து சண்டை போறது, அதாவது ஹவு டு ஓவர்கம் ஃபியர் கூட சொல்லலாம், இல்ல ஃபியர் கூட எப்படி வந்து ஃபைட் பண்றதுன்னு கூட நம்ம சொல்லலாம், ஏகப்பட்டதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா வந்து பயம்ன்றது வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கிற ஒரு உணர்வு. எதுக்கு பயப்படணும்னு தெரியாது, ஆனா பயப்படுவோம் அந்த விஷயத்துக்கு. எல்லாத்துக்கும் பயப்படுவோம் சொல்லணும்னா. எஸ், ஏன்னா ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவோம், இல்ல அன்னோன் நம்பர் வருதுனாலே போதும் அது எடுத்து பேசுறதுக்கே நம்ம வந்து பயப்படுவோம். இது மாதிரி ஏகப்பட்ட பயங்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. பேயை பார்த்தாதான் பயப்படுவோம், இல்ல ஹைட்டை பார்த்தாலும் பயப்படுவாங்க, இங்கே கருப்ப மூச்சு பார்த்தாலும் பயப்படுவாங்க. இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து பயப்படுவோம். அதுல இருந்து எப்படி சண்டை போட்டு வெளியில வரத்து, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இது வீடியோல வந்து பேசலான்னு இருக்கோம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். ஏன் எனக்கே யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் இது சொல்றேன். ஓகேவா? வீடியோல போறது முன்னாடி, திஸ் இஸ் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோல போலாம். நாம எப்படி நம்மளுடைய பயத்தை கூட ஃபியர் கூட வந்து சண்டை போறதுன்னு சொல்லி நீங்க வந்து கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் சில பல விஷயத்த வந்து இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்து ஏற்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஏன்னா வந்து டேக் டைம் அவுட் தான். அதாவது ஏன்னா வந்து நம்ம வந்து பயமா இருக்கிறப்ப, நம்மளுக்கு வந்து பயமா இருக்கிறப்ப இல்ல டென்ஷனா நம்ம வந்து இருக்கிறப்ப வந்து நம்மளால வந்து கிளியர் கட்டா வந்து யோசிக்க முடியாது. ஓகேவா? அது நீங்க ஒரு இடத்துல உக்காந்துகிட்டு நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்க வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க, யோசிக்க ஆரம்பிங்க. அப்ப உங்களோட திங்கிங் எல்லாமே வந்து நம்மளை சுத்தி என்னதான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து யோசனை பண்ணிட்டு இருப்போம். வந்து இந்த பயம் வந்து ஃபியர் வந்து கம்மியாகும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து குளிப்பாங்க, சில பேர் வந்து பாட்டு கேட்பாங்க, சில பேர் வந்து வாக்கிங் போவாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளோட பயத்துக்கிட்ட இருந்து வெளியே வரத்துக்கு வந்து சில பேர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குன்றத நீங்க சூஸ் பண்ணி வந்து பண்ணுங்க. அடுத்த ஒரு விஷயம் வந்து ஏன்னா வந்து ஃபேஸ் யுவர் ஃபியர், அதாவது ஏன்னா வந்து உங்களுடைய பயத்தை நீங்க வந்து நேருக்கு நேராக நில்க, நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுங்க. அதாவது நான் என்னதான் சொல்ல வரேன்னா வந்து சில பேருக்கு வந்து இந்த ஹைட்டை பார்த்தா பயமா இருக்கும், அஞ்சாவது ஃப்ளோரா வேண்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. சம்டைம்ஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து பாக்குறப்ப தான் அது வந்து உங்களுக்கு வந்து பயமா இருக்கும். நீங்க வந்து மறுபடியும் வந்து ஃபிஃப்த் ஃப்ளோர்ல இருந்து நீங்க கீழே பாத்தீங்கன்னா வந்து அது வந்து பழகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பயமே தெரியாது. ஓகேவா? நீங்க எந்த ஒரு விஷயத்த வந்து பயப்படுறீங்களோ அந்த விஷயம் நீங்க வந்து மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சுங்களேன், அது பழகிடுச்சுன்னா அது பயமே இருக்காது. சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து காலேஜை கட் அடிக்கிறது வந்து யோசிப்பான், பயமா இருக்கும் அவனுக்கு. அதே ரெண்டு மூணு வாட்டி போயிடுச்சுன்னா பழகிடும், அது நம்மளால நம்ம எதுவும் பண்ண முடியாது, அது பயமும் போயிடும். ஓகேவா? அதனாலதான் வந்து ஃபேஸ் யுவர் ஃபியர், உங்களுடைய பயத்தை வந்து நீங்க நேர் நேரா நின்று ஃபேஸ் பண்ணுங்க. எனக்குமே வந்து ஏன்னா வந்து நான் வந்து எங்கன்னா அசிங்கப்பட்டுட்டேனா, இல்ல என்ன யாரா திட்டாங்கன்னா, இல்ல நான் ஆக்சிடென்ட் ஆகி வீந்தேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அந்த வண்டி எடுக்க மாட்டேன், இல்ல நான் எங்க அசிங்கப்படனா அந்த இடத்துக்கு நான் வந்து போவே மாட்டேன். ஓகேவா? பட் ஆனா எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா போய் பாத்துருவோமேன்ற மாதிரி எனக்கும் தோணுது. ஏன்னா வந்து நான் அந்த ஒரு இடத்துக்கு போக மாட்டேன், வண்டி எடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மறுபடியும் நான் ஓட்டனா ஆக்சிடென்ட் ஆயிடுவோம்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். ஓகேவா? அதனால வண்டி நான் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சா எனக்கு அந்த பயம் போகும்னு சொல்லி எனக்கு தோணுது. அதே மாதிரி உங்களுக்கு தோணுக்குல்ல, அதையே பண்ணுங்க. அடுத்த ஒரு விஷயம் வந்து ஏன்னா வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, எதுன்னு சொல்லி கேட்காதீங்க, சொல்றே இருங்க. ஓகேவா? எப்பயுமே வந்து நம்ம வந்து எப்படி யோசிக்கிறோன்றத போறதுதான் நம்மளோட செயல் வந்து நடக்கும். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நீங்க ஒரு பொண்ணுகிட்ட போய் பேச போறீங்கன்னா இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்ப நம்ம அந்த பொண்ணு கிட்ட போய் ஹாய் சொன்னா அந்த பொண்ணு வந்து அலோன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்க வந்து பாசிட்டிவா வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், உங்களோட கான்வர்சேஷனுமே வந்து நல்லா நடக்கிற மாதிரி நீங்க வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறீங்கன்னா பயமே இல்லாம போய் பேசுவீங்க. அதை விட்டுட்டு நான் போய் அந்த பொண்ணுட்ட ஆய் சொன்னா அந்த பொண்ணு பேசாம போயிடுச்சுன்னா என்ன நடக்கும், இல்ல அசிங்கமா போயிடுமே உங்களுக்கு சொல்லி இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. ஓகேவா? நீங்க என்னதான் இருந்தாலும் உங்களோட பயத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிடுங்க, அது வந்து நீங்க வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்பயுமே நீங்க வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவா நடக்கும். ஓகேவா? நானுமே வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய், என் கிளாஸ் பொண்ணுகிட்ட போய் பேசுறதுக்கு யோசிப்பேன், பயப்படுவேன், டென்ஷன் ஆகும், அது மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் என் உடம்புல ஆகும். சம்டைம்ஸ் கையெல்லாம் வேர்த்துரும். ஆமா, கை வெறுத்துறோம், கால் வெறுத்துறோம். இந்த விக்ரம் படத்தை கூட சொல்லுவாங்களே, உன்னோட பதற்றத்துல உன் காலெல்லாம் வேர்க்கோன்ற மாதிரிதான் வந்து எனக்கும் இருக்கும். ஓகேவா? அதேதான் இப்ப நீங்க வந்து அந்த ஒரு பயத்தை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நீங்க வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு விஷயம் தான் நடக்கும் சொல்லி நீங்க வந்து போயிட்டீங்கன்னா அதான் நடக்கும். கூட இருக்கோம் பேச்ச, பக்கத்துல இருக்கோம் பேச்செல்லாம் கேட்டு நெகட்டிவா திங்க் பண்ணிடாதீங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, ஜஸ்ட் இமேஜின் இட். அடுத்த ஒரு விஷயம் வந்து ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நானுமே வந்து பண்ணிட்டு இருக்கேன், இப்போ வரைக்குமே நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன்,
பட் ஆனா நான் வந்து நிறைய நாள் வந்து யோசனை இருக்கேன், இது வந்து நான் எதுக்காக பண்ணிட்டு இருக்கேன், இது வந்து எந்த ஒரு யூஸ்மே இல்ல இல்ல, நான் இதுல இருந்து வெளியே வந்தவனு சொல்லி நான் வந்து ரொம்ப நாளா வந்து யோசனை பண்ணிருக்கேன். என்னன்னா வந்து டோன்ட் ட்ரை டு பி பர்ஃபெக்ட், பர்ஃபெக்டா வந்து இருக்கணும்னு சொல்லி நீங்க வந்து நினைக்கவே நினைக்காதீங்க, ஓகேவா? ஏன்னா வந்து லைஃப்ன்றது வந்து பர்ஃபெக்டா வாழ்றதுக்கு இல்லை, ஓகேவா? அது வந்து என்ஜாய் பண்றதுக்கு. நம்மளோட லைஃப் பர்ஃபெக்டா நம்ம பண்றதுனால வந்து என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு, ஓகேவா? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா மேனேஜர் கையில இருந்து பாராட்ட கிடைக்கும், அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கூல்ல வந்து அதே தான் கிடைக்கும், பாராட்ட தான் கிடைக்கும். அதனால நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. நாமளே நாளைக்கு செத்து போயிட்டோன்னு வைங்களேன், நல்ல மனுஷன்பா, அவன் வாழ்க்கையில ஒவ்வொரு செயலுமே வந்து பர்ஃபெக்டா பண்ணுவான் சொல்லி ரெண்டு நாள் பேசுவான், அடுத்தவன் போய்கிட்டே இருப்பான் அவன், அவ்வளவுதான் அவனோட வேலை வந்து பேசுறது, அவ்வளவுதான், ஓகேவா? அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, நம்ம எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணணுன்றதுக்காக வந்து அவன் இந்த தப்பு பண்ணிட்டேனா வந்து என்ன பேசுவான்னு சொல்லி அடுத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து நம்ம பார்த்து பார்த்து டென்ஷனோட பயத்தோட வந்து நம்மளோட லைஃப் வந்து ஓட்டி அந்த விஷயத்த வந்து பர்ஃபெக்டா பண்ணுவோம். அதனால வந்து எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு கிடைக்க போறது கிடையாது, ஓகேவா? அதே நீங்க வந்து ஒரு என்ஜாய்மெண்டோட பண்ண ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், இந்த விஷயத்த நான் வந்து என்ஜாய்மெண்டோட பண்ணேன், எனக்கு என்ஜாய்மெண்ட்ன்ற ஒரு பார்ட் ஒன்று கிடைச்சிச்சு சொல்லி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குமே தவிர, பர்ஃபெக்டா பண்றதுனால உங்களுக்கு எதுவுமே பண்ண கிடைக்க போறது இல்லை. அதை நீங்க என்ஜாய்மெண்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்ன்ற ஒரு பார்ட் ஒன்று கிடைக்கும், ஓகேவா? அதனால டோன்ட் ட்ரை டு பி பர்ஃபெக்ட், பர்ஃபெக்டா காட்டிக்க பாக்காதீங்க, பர்ஃபெக்டா பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து பர்ஃபெக்டா நடக்காது உங்களோட பயத்தாலையும் டென்ஷனாலையும். பட் அதே நீங்க என்ஜாய்மெண்டா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டா நடக்கும். எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து நீங்க வந்து நிறைய வந்து கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து தோணுது பர்சனலா, ஏன்னா வந்து நானுமே வந்து நிறைய கத்துக்கிட்டேன். எஸ் இன்னிலேருந்து நான் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகிறேன், நான் வந்து பர்ஃபெக்டா இருக்க மாட்டேன்டா, அப்புறம் வந்து ஐ வில் ஃபேஸ் மை ஃபியர், அதாவது என்னோட பயத்தை நான் வந்து ஃபேஸ் பண்ணதான் போறேன் இன்னிலேருந்து. எஸ் அதே தான் நீங்களும் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும், ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையான டாபிக் பத்தி ஆகட்டும் இல்ல கண்டென்ட் பத்தி ஆகட்டும் வீடியோ நினைச்சுன்னா ரெண்டு ஒண்ணுதான், வீடியோ நினைச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போய் லீவ் பண்ணுங்க. நாளைக்கு நான் இந்த வீடியோ நான் வந்து போறதுக்கு நான் வந்து ட்ரை பண்றேன். அண்ட் அதுவுமே இல்லாம நம்ம சேனல் இனியா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, மேபி மறந்துருப்பீங்க, நீங்க மேபி மறந்துருப்பீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்கல்ல பயந்தாங்கோலி ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவுமே இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் இன்னொரு வித்தியாசமான டாபிக் வந்து சந்திக்கிறேன். பை காய்ஸ்.